அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு தரப்பட்ட உருவத்தில் உள்ள பெறக்கூடிய சகல சதுரங்களினுடைய மொத்த எண்ணிக்கையை காண்க இங்க ஒரு சதுர வடிவமான உருவம் கொடுத்துருக்காங்க இந்த உருவத்துக்குள்ளார நிறைய சதுரங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த எல்லா சதுரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது அதில் உங்களுக்கு ஆன்சர் போட்டு காட்டிடுறேன் இங்கே முதல் சதுரம் இங்கே இரண்டாவது சதுரம் இங்கே மூன்றாவது சதுரம் இந்த வரிசையில் கீழே வேற எங்கேயும் நம்பர் எழுத இடம் கிடையாது கொடுத்துருக்க கூடிய உருவம் சதுரமாக இருந்தால் அந்த சதுரத்தினுடைய மூளையில் இருக்கக்கூடிய கட்டங்களில் ஒன்றிலேருந்து தொடங்கி வரிசையாக நீங்கள் நம்பர் எழுதிக்கிட்டே போகணும் இப்போ இந்த நம்பரை வருகப்படுத்தணும் அப்போ இங்கே ஒன்றை ஸ்கொயர் பண்ணணும் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணணும் நாலு மூணை ஸ்கொயர் பண்ணணும் ஒன்பது இப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா இந்த உருவத்துக்குள்ளார இருக்கிற மொத்த சதுரங்களினுடைய எண்ணிக்கையும் நமக்கு கிடைச்சிடும் இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பதினாலு கிடைக்கும் ஸோ இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த சதுரங்களினுடைய எண்ணிக்கை பதினாலு ஆக்சுவலாக இங்கே இங்கே ஒன்று அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒன்று எதை குறிக்குது அப்படின்னா மொத்த சதுரம் இருக்கிறதுலேயே பெரிய சதுரம் ஒன்று வெளியில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பெரிய சதுரத்தினுடைய எண்ணிக்கையை குறிக்கிது அடுத்தது இந்த ரெண்டு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அளவுடைய சதுரங்களை குறிக்குது அந்த சதுரம் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா இப்படி கோடு கிழிக்கணும் அப்போ மொத்தம் இதுக்குள்ளார நான்கு கட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இதாட்டம் நான்கு கட்டங்கள் வர மாதிரி சதுரங்களை சேர்க்கணும் இப்போ இந்த இடத்துலேருந்து நான் கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு சதுரம் கிடைக்கும் அதே போல் இந்த இடத்துலேருந்து கோடு போட்டால் இப்படி ஒரு சதுரம் கிடைக்கும் இங்கேருந்து கோடு போட்டோம்னா இங்கே ஒரு சதுரம் கிடைக்கும் ஸோ மொத்தம் நான்கு சதுரங்கள் இருக்குது அடுத்தது இந்த மூன்று அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா தனிப்பட்ட சதுரங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய சதுரங்கள் அது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது ஸோ மொத்தமாக உள்ள பெரிய சதுரம் நாலு இரண்டு சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரம் நான்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு உள்ள சதுரம் ஒன்பது மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டினோம்னா பதினான்கு சதுரங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்